வணக்கம், ஜெயந்தி தளபதி. இன்றைக்கி நான் சொல்ல வர்றது கால் டாக்ஸியில் போகக்கூடிய பெண்களுக்காக. அதாவது ஒரு சில டாக்ஸி டிரைவர்ஸ் நம்ம மற்றவங்க எல்லாருமே ரொம்ப ரெஸ்பெக்டாக தான் பேசுவாங்க. பட் ஒரு சிலர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விசில் அடிச்சுட்டே போட்டிட்டு போகிறது, அப்புறம் ஏதாவது அன்நெசசரி டாக், அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுறது, நம்ம பின்னாடி இருக்கோம் அப்படிங்கிறது கூட இல்லாமல் ரொம்ப மட்டமாக பிஹேவ் பண்ணுறது, அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கால் டாக்ஸி புக் பண்ணோன்னே, அதாவது இப்போ எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாட்டியும் பரவாயில்ல, யூ ஜஸ்ட் உங்களுக்கு அந்த கால் டாக்ஸியில் அந்த பர்சனோட ஃபோட்டோவோட சேர்த்து ஃபோன் நம்பரும் வரும் இல்லையா. ஸோ ஃபோன் நம்பர் அண்ட் வண்டி நம்பர் எல்லாமே இருக்கும், வெஹிக்கிள் நம்பர்லேருந்து எல்லாமே. ஸோ அந்த இதை மட்டும் நீங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்து உங்களுடைய பெற்றோருக்கோ இல்லை ஹஸ்பண்ட்க்கோ இல்லை உங்கள் கார்டியன்ஸ்க்கோ அதை அனுப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எங்கே இருந்தாலும் நம்ம இது பண்ணிடலாம், பிடிச்சிடலாம். ஸோ அப்படி இல்லை, வேறு ரூட்டில் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது, உங்களுக்கு தடுக்கணும்னு தோணுது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு அடி அடிச்சிங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு மயக்க நிலை, அதாவது உயிர் போகாத மயக்க நிலை அவங்களுக்கு அன்கான்ஷியஸ் ஆகக்கூடியது இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தா இந்த இடத்துல அடிக்கணும், இந்த இடத்துல அடிச்சிங்க அப்படின்னா அவங்களால அதை பொறுத்துக்க முடியாது, ஐ மீன் மயக்க நிலை வந்துடும். ஸோ அந்த மாதிரியானதுன்னு இது பண்ணி தற்காப்பு கலைகள் தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் தெரிஞ்சுட்டு உங்களை நீங்களே காப்பாற்றிக்கோங்க. ஸோ நம்ம காப்பாற்ற ஒரு ஹீரோவோ அதெல்லாம் வந்து மூவியில் தான் நடக்கும், ஒரு ஹீரோ பறந்து வந்து அடிக்கிறதுலாம். ஸோ நடைமுறை வாழ்க்கையில் நம்மை நாம் தான் காப்பாற்றிக்கொள்ள வேண்டும். நன்றி.